Hello 11th standard students, I am Metro Karunagaran. In example 10.32, you have to find y triple dash, third order differentiation kandupidikkanum. Nammakitta y is equal to 1 by x nu kuduthirukkranga, denominator la konjam differentiate pannadhu kashtama irukum. Idha mele raise panninga, y is equal to x power minus 1. First differentiation start pandren, dy by dx alladhu y dash. மேலே இருக்கிற பவர் முன்னாடி வந்துடும், பவர் ரூல், எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். டிஃபரன்ஷியேட் பண்ண நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஒரு மைனஸ் ஒன் போடுவீங்க, மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வந்துடும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் ஒன். தேர்ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் மைனஸ் டூ. நெக்ஸ்ட்டு ஒய் டபுள் டேஷ், அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். இந்த மைனஸ் டூ ஃப்ரண்ட்டில் வரும், ஆல்ரெடி மைனஸ் ஒன் ஒன்று இருக்குது, இப்போ வேறு மைனஸ் டூ ஃப்ரண்ட்டில் வரும், எக்ஸ் பவர் மைனஸ் டூ. திருப்பி நீங்கள் வேறு ஒன்று லெஸ் பண்ணுவீங்க, ஏன்னா டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது திருப்பி திருப்பி ஒன்று லெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ திஸ் இஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன் டூ ஜட் டூ, எக்ஸ் பவர் மைனஸ் டூ மைனஸ் ஒன்று, ஒரே சிம்பிள் ஆட் ஆகிடும், எவன் பெரியவனும் அவன் சிம்பிள். இதுதான் செகண்ட் டிஃபரன்சியேஷன். தேர்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் ஒய் ட்ரிபிள் டேஷ், அகெயின் யூ ஆர் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ திருப்பி என்ன ஆகுனா, இந்த மைனஸ் த்ரீ ஃப்ரண்ட்டில் வந்துடும், மேலேருந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், எக்ஸ் பவர் திருப்பி ஒன்று லெஸ் பண்ணணும், திருப்பி ஒன்று லெஸ் பண்ணணும். அப்போ டூ த்ரீ ஜா சிக்ஸ் ஆகிடும், எக்ஸ் பவர் ஒரே சிம்பிள் ஆட் ஆகிடும், எவன் பெரியவனும் அவன் சிம்பிள். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா, பவர் மைனஸ் ஃபோர் திருப்பி கீழே கொண்டு வந்துடுறேன், எக்ஸ் பவர் ஃபோர். திஸ் இஸ் மை தேர்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன். தேர்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் எப்படி கீழே இருந்து மேலே எடுத்துன்னு போனீங்களோ அதே மாதிரி மேலே இருந்து திருப்பி பழைய மாதிரி கீழே எடுத்துன்னு வந்து விட்டுருணும். திஸ் இஸ் யுவர் தேர்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் ஆர் ஒய் ட்ரிபிள் டேஷ். தேங்க்யூ.